ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ என்ன ஸ்பெஷல் ஒரு சகோதரி வந்து என்னோட வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க ஆனால் உங்களோட வீடியோஸ் பார்த்து நான் சுடிதார் வந்து முடிச்சிட்டேன் அந்த காலர் மட்டும் எனக்கு எப்படி தைக்கிறதுன்னு தெரியல ப்ளீஸ் எனக்காக தச்சு ஒரு வீடியோ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினீங்கன்னா நான் அதை உடனே தச்சு என்னோட தங்கச்சிக்கு கொடுத்துருவேன் என் தங்கச்சிக்காக ஆசாசியா நான் தச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு ஆச்சு அந்த காலரை மட்டும் எனக்கு தைக்கி திட்டம் வெயிட்டிங்ல வச்சிருக்கேன் கேட்டிருந்தாங்க உங்களுக்காக தான் அந்த பதிவு நான் தச்சு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மட்டும் தான் பயனுள்ளதா இருக்கும் இது எது வந்து வீடியோவை போட்டேன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால உடனே இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் அதுவும் தைக்க தெரியாதவங்க கூட இந்த காலர் ஈஸியாக தைக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அட்டாச் பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா மீனா போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சொல்லு அது மட்டும் இல்லை இப்போ நான் தைக்கிற காலர் வந்து ஷேப் கூட எடுக்க வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது நீங்கள் சுடிதாருக்கு மட்டும் கிடையாது நீங்கள் ப்ளவுஸுக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா மீனா வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லு வாங்க போகலாம் இப்போ கலருக்கு நம்ம வெட்டியிருக்கோம் இது வந்து மெட்டீரியலில் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து எவ்வளோ அளவுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஆனால் அகலம் வந்து ஒன்றே கால இன்ச்சு இருந்தால் போதும் மினிமம் எல்லாேருக்கும் ஒன்றே கால இன்ச்சு வச்சுக்கோங்க சப்போஸ் ஒல்லியான ஒல்லியாக இருக்காங்க இல்லை சின்ன பிள்ளையாக இருந்தாங்கன்னா ஒரு இன்ச்சு இருந்தால் போதும் ஒரு இன்ச்சு லிமிட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மெட்டீரியலோட அகலம் பார்த்திங்கன்னா இதோட கூட ஒரு இன்ச்சு இருந்தால் போதும் இவ்வளோ அகலம் தேவையில்லை இதோட கூட ஒரு இன்ச்சு இருந்தால் போதும் நம்ம மடித்து தைக்கிறதுக்கும் கீழே அட்டாச் பண்ணுறதுக்கும் இருந்தால் போதும் நான் உங்களுக்கு விளக்கமாக புரியணுங்கிறக்கான கொஞ்சம் அகலமாக எடுத்துருக்கேன் இப்போ இந்த கேமராஸ் பார்த்தீங்கன்னா காலர் வந்து பதினாறு இன்ச்சு பதினாறு இன்ச்சு எடுத்திருக்கேன் அதாவது எட்டு இன்ச்சு எட்டு எட்டு பதினாறு இன்ச்சு கணக்கு நான் எடுத்துருக்கேன் கேன்வாஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக அளவு வெட்டிக்கோங்க அந்த ஓரத்துலேயே நீங்கள் தச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கேன்வாஸ் கிடைக்கல இது ஒரு இதுக்கானே நான் கேன்வாஸ் வாங்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதாவது லைனிங் கிளாத்துலேயே தச்சுக்கலாம் இல்லை சப்போஸ் இந்த மெட்டீரியல் இருக்குல்லையா இதுலேயே நீங்கள் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு கூட நீங்கள் தச்சுக்கலாம் அதாவது இந்த ஒரு கேன்வாஸ் போய் டக்குன்னு வாங்க முடியலை அப்படின்ற ஒரு அவசரத்துக்கு மற்றபடி கேன்வாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ஷேப் வந்து எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ரவுண்டு நீங்கள் போட்டுக்கோங்க அழகாக இந்த ரவுண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க ரவுண்ட் போட்டு அதை வெட்டிக்கோங்க அவ்வளோதான் ரவுண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த மெட்டீரியல் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் இந்த ஷேப்புமே எடுக்கலை ஷேப் எடுத்து நான் அடுத்து நான் சொல்லித்தரேன் இது வந்து நார்மலாக ஈஸியாக தைக்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக தான் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒற்றை கேன்வாஸாக தான் ஒட்டிக்கோங்க இதில் கரெக்டாக மடித்து ஒரு இடத்தையில் அளவுக்கு இடத்தையில அளவுக்கு நீங்கள் தைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு தச்சு முடிச்சாச்சு கரெக்டாக நல்ல இடத்த எல்படுகிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு கீஸ் கீழே இன்னொரு பீஸ் இந்த பீஸ் வைக்கும்போது இந்த நீங்கள் கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கீங்க இல்லையா அதை விட ஒரு ஆரை இஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அதில் தான் நம்ம வந்து பாடி பீஸ்லாம் அட்டாச் பண்ண போகிறோம் கால இஞ்சு இருந்தால் கூட போதும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் சைஸ் பண்ணிக்கோங்க அப்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்பயே நீங்கள் கரெக்டாக காலிஞ்சி கணக்கு வச்சிங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னு வந்துடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க விட்டுவிட்டு அப்புறம் சைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அதை கரெக்டாக வச்சுட்டு இந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா அந்த கேன்வாஸ் மேலேயே தைச்சிக்கோங்க கரெக்டான அளவு தான் கேன்வாஸ் மேலே தைச்சிக்கோங்க இல்லை நீங்கள் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா அதை உள்ளடக்கி நீங்கள் ட்ராயிங் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ராயிங் டிராயிங் மேலே நீங்கள் தைச்சிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் காமிக்கும் இந்த கேன்வாஸ் மேலே தச்சுக்கலாம் இப்போ நீங்க வந்து ஒரு காலிஞ்சு விட்டுட்டு இதை நீங்க வெட்டிக்கலாம் பீசுற பூரா வெட்டிடுங்க வெட்டிட்டு இப்படி திருப்பிடுங்க அவ்வளோதான் நல்லா கீறிக்கோங்க எல்லாம் அயன் பண்ணிக்கோங்க அவ்வளோ அந்த காலர் ரெடி இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த பக்கம் ஒரு சைடு ஓரத்தையில் போட்டுக்கோங்க ஓரத்தையில் இவ்வளோ தூரம் நீங்கள் போட்டு நிப்பாட்டிக்கோங்க காலர் அட்டாச் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட்லேருந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்துடும் இல்லை நீங்கள் காலர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் போட்டாலும் சரி தான் இது உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து இந்த அட்டாச் பண்ணுறதுக்கு பீஸ் இருக்கு இல்லையா அந்த கேன்வஸ் வச்சு தச்சுருக்கீங்களா அதை விட ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு வெட்டிடுங்க கால் இன்ச்சுங்கிறது வந்து கரெக்டாக கால் இன்ச்சு விடணுன்ற நீங்கள் எவ்வளோ அட்டாச் பண்ணுவீங்கிறத பார்த்துக்கோங்க அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் விட்டுருங்க நீங்கள் கால் இன்ச்சு விட்டுட்டு அரை இன்ச்சு பிடிச்சிங்கன்னா அப்போ வந்து இது அப் அண்ட் டவுன் ஆயிடும் பெருசு சின்னதாகிடும் நீங்க எவ்வளவு பிடிச்சி தப்பிக்கோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் வெட்டிக்கோங்க நல்லா ரவுண்ட் நல்லா விட்டுக்கோங்க எடுத்துட்டு ரெண்டு ஒன்று போல இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒன்பல் வச்சுட்டு சென்டரில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க இந்த பீஸில் மட்டும் அர்காத் பண்ணிக்கிட்டிங்கன்னா காலரில் பேக் நெக்கில் சென்ட்ரு அர்காத் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த அர்க்காத்தும் இந்த அர்க்காத்தும் சென்ட்ரு கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் காலர் வந்து ஒரு சைடு ஏறி இறங்காமல் கரெக்டாக இருக்கும் இதில் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த காலர் எப்படி தைக்கிறதுன்னு மட்டும் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு அந்த காலர் தைச்சு காமிச்சிருக்கேன் அடுத்து இந்த காலர்லேயே பைப்பிங் எப்படி வைக்கிறதுங்க பற்றி அடுத்து நம்ம பார்க்கலாம் இந்த காலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது புதுசாக தைக்க தெரியாதவங்க கூட இது ஈஸியாக பழகிக்கலாம் எந்த ஷேப்புமே எடுக்க வேண்டியதில்லை சாதாரணமாகவும் நம்ம எடுத்து இது மாதிரி தைச்சிக்கலாம் ப்ளவுஸுக்கும் தைச்சிக்கலாம் சுடிதாருக்கும் தைச்சிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் தைச்ச இந்த காலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் எனக்கு தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போனிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் மீனவும் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் என்ன மீனா ஆமாம் பாய்